என்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி, அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் நம் வளர்த்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் உன் நம்பனத்தையும் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் என்றே. எல்லாம் வந்த சொக்கநாதர் பெருமானுடைய திருவடி மலர்களை போற்றி வணங்கி தர்மியாதிகம் ஸ்ரீ ஸ்ரீ குருநாதனையாத்தினுடைய பொன்னார் திருவடி பந்தங்களை திக்கு நோக்கி மனமொழிமைகளால் முணைகின்றேன். இந்த மேடைகளை வீட்டிற்கூடிய அருளாளர் பெருமக்களை எல்லாம் வணங்கி போற்றி இங்கே திரளாக வருகை புரிந்திருக்கக்கூடிய துறவியர் பெருமக்களை எல்லாம் வணங்கி அன்பர்களுக்கெல்லாம் மகாசன்னியருடைய வாழ்த்துக்களை சொல்லி தர்மயாதித்தின் சார்பிலே தர்மயாதினம் குருமலாசன்யான அவர்கள் உடல்நலம் குன்றிய காரணத்தினாலே அவர்கள் கலந்து கொள்ள இயலாத காரணத்தினாலே அடியேன் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வழங்கிய அவருடைய குருமலாசன்யத்தினுடைய புன்னாரத்தினுடைய கம்மங்களை மீண்டும் வணங்கி போற்றுகின்றேன். அருமையான ஒரு விழா துறவியர் பேரவை, துறவியர் மாநாடு, மாபெரும் பொதுக்கூட்டம். அடியார் நடுவில் இருக்கக்கூடிய அருளை பெற மணிவாசக பெருமான் மிக அருமையாக அங்கு பாடி அருளுகின்றார். அடியார் பெருமக்களையெல்லாம் ஒரு சேர இங்கு கண்குளிர காண கண் கோடி வேண்டும். அடியார் பெருமக்கள் எல்லாம் மிக அருமையாக குழுங்கியிருக்கின்றீர்கள். இந்த ஒரு நிலை அருமையான ஒரு நிலை. அந்த நிலையை தான் இங்கு அருளாளர் பெருமக்கள் பல இடங்களில் போற்றி பாதுகாக்கின்றார்கள். தொண்டரோடு கூட்டுகண்டாய் என்றும் பல அடியாருடன் கூடியம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. இந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து மிக அருமையான ஒரு விழாவை இங்கே முன்னிறுத்திருக்கின்றார்கள். மூர்த்தி தலம் தீர்த்தம் உரையாள் தொடங்கினருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குரும் வாய்க்கும் பராபரமே. எம்பெருமான் மூர்த்தியாக இருக்கின்றார், தலமாக இருக்கின்றார், தலத்திலே இருக்கக்கூடிய மூர்த்தமாக இருக்கின்றார், தீர்த்தமாக இருக்கின்றார். இங்கு நதிநீர் பாதுகாப்பு என்றெல்லாம் மிக அருமையான தீர்மானத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. மிக அருமையாக ஒரு விழிப்புணர்வை காவிரி புஷ்கரம், தாமிரபரணி புஷ்கரம் போன்ற வாயிலாக அருமையான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். காவிரி புஷ்கரத்திலே அதற்கு முன்னால் காவிரியை தூய்மை செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த காவிரியில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது மயிலாடுதுறையிலே அங்க சப் கலெக்டர் ஒருவர் அருமையா அவர் வந்து அந்த காவிரி இவ்வளவு தூரம் தூய்மையாற்றி இருக்கின்றது என்ன காரணம் என்பவற்றையெல்லாம் ஆராய்ந்து அந்த காவிரியிலே அந்த கழிவுநீர் கலப்பதுதான் காரணம் என்றெல்லாம் அவர்கள் கண்டறிந்து அவற்றையெல்லாம் போக்குவதற்காக நடவடிக்கை எடுத்தார்கள். அதன் பிறகு அவர்கள் மாறுதலாகி சென்று விட்டார்கள். அதனால எதற்காக சொல்கின்றேன் என்று சொன்னால் அந்த கழிவுநீர் கலப்பதையெல்லாம் நிறுத்த வேண்டும். காவிரியில அந்த புஷ்கர நேரத்தில் சுத்தம் பண்ணும்போது பார்த்தா அவ்வளோ அந்த பிளாஸ்டிக் கவர் அந்த நெகிழி அந்த பிளாஸ்டிக் அதெல்லாம் அப்புறப்படுத்துறதுக்குள்ள ரொம்ப அதனால அந்த தூய்மை ரொம்ப முக்கியம். வடநாட்டுக்கு சென்றிருக்கும்போது காசியிலே நீராட சென்றேன். அப்பொழுது
அங்கே பெண்கள் எல்லாம் அங்கே குழுமியிருந்தார்கள். அங்கே கங்கையை வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு ஆள் ஒரு நபர் அங்கேருந்து வந்து செருப்பு காலோடு அங்கே கங்கை நீரை காலை வைக்க முயற்பட்டான். உடனே அந்த பெண்கள் எல்லாம் மீந்தியிலே இங்கே வைக்கக்கூடாது என்று சொல்லி அவர்கள் தடுத்தார்கள். அதன் பிறகு அவன் செருப்பை கழட்டி கொண்டு அதற்கு பிறகு அங்கே கங்கையிலே நீராடக்கூடிய சூழ்நிலையை நான் நேரடியாக கண்டேன். அது பிறர் வாயிலாக கேட்டும் அறிந்து கொண்டேன். அதாவது அந்த அந்த நதியை சுத்தம் பண்ணும்போது முதல்ல காலை வைக்கக்கூடாது. அதனால முதல்ல அது செருப்பு காலோட நதியில் இறங்கும் போது முதல்ல நீர் கையை வச்சு மேலே தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காலை நினைக்கிறதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு. அதனால அந்த நதி நீர் தூய்மை அங்கே பேணப்பட வேண்டும். சுவாமி அதாவது மூர்த்தி தலம் தீர்த்தம் சொல்றோம். அதே போல தலவிருஷங்கள் எண்ணற்ற தலவிருஷங்கள் இருக்கு. அந்த தலவிருஷங்கள் நமக்கு தேவையான அந்த ஆக்சிஜனை கொடுக்கின்றது. பலவிதமான பயன்பாடு அந்த மரத்திற்கு உண்டு. அப்படி அந்த தலவிருஷங்களை எல்லாம் நாம் பேணி பாதுகா காத்தாலே அது மிக அருமையான எல்லா நோய்களையும் நீக்கும். அதனால இப்ப ஆக்சிஜன் தட்டுப்பாடு என்றெல்லாம் ஏற்படுகின்றது. அதனால மரங்களை அதிகமாக நடலாம். அந்த வில்வம் போன்ற அந்த தலவிருஷங்களை எல்லாம் நாம் பல இடங்களிலே பயிரிட்டு பாதுகாக்க வேண்டும். அந்த காசியில செல்லும் போது காசியிலிருந்து அலகாபாத் செல்லக்கூடிய வழியில பார்த்தா இரண்டு புறமும் இங்கே புளிய மரம் இருப்பது போன்று அங்கே மிக அருமையாக வில்வ மரம் இருக்கின்றது. பெரிய பெரிய வில்வ மரம் அங்கே காசியில பார்த்தா தெரியும். அப்படி எண்ணற்ற அந்த சேவைகள்லாம் நாம் செய்ய வேண்டிய கடமை நமக்கெல்லாம் இருக்கின்றது என்றெல்லாம் சொல்லி, அதே போல அந்த கல்வி நிலையங்கள் நம்ம தர்மராஜத்தில் எண்ணற்ற கல்வி நிலையங்கள் எல்லாம் இருக்கின்றது. இதோடு மட்டுமல்லாமல் நடத்த முடியாத சில கல்வி நிறுவனங்களையும் நம்ம தர்மயாதனையும் ஏற்று நடத்துகின்றது. அங்கெல்லாம் இங்கே குறிப்பிட்டவாறு அறவழி போதனை அதாவது நீதி போதனை வகுப்புகளெல்லாம் அங்கே மிக அருமையாக இடம்பெறுகின்றது. அப்படி மாணவர்கள் சின்ன வயதிலேயே அந்த அறக்கருத்துக்களை போதிக்க வேண்டும். அந்த அறக்கருத்துக்களை சின்ன வயதிலிருந்து ஐந்தில் விளையாது ஐம்பதில் அதனால விளையாது. அதனால சின்ன வயதிலிருந்து அவர்களை நன்வழிப்படுத்துவதற்காக வேண்டிய முயற்சிகள் எல்லாம் இங்கே தர்மயாதனம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. யாத்திரை என்று பார்க்கும்போது அந்த காலத்தில் நான்காவது குருமூர்த்திகள் இங்கே காசிக்கு சென்று அங்கே சமயம் வளர்க்குமாறு குமரகுரு சுவாமிகளை பணித்தார்கள். குமரகுரு சுவாமிகள் இங்கிருந்து சென்று வடநாடு சென்று அங்கே தமிழும் சைவமும் மிக அருமையாக பரப்பக்கூடிய செயலை செய்து இன்றைய தினம் காசியிலே மிக அருமையான ஒரு மடம் அமைத்து இருக்கின்றார்கள். அதே போல தர்மயாதனத்திலும் இங்கே காசியிலும் ராமேஸ்வரம் முதலான இடங்களெல்லாம் அங்கே தர்மயாதனத்தினுடைய மடங்கள் அமைக்கப்பட்டு இங்கே பணிகள் இங்கே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எண்ணற்ற திருக்கோயிலெல்லாம் மகாசன்னியாசத்திலே திருப்பணிகளெல்லாம் செய்திருக்கின்றார்கள். அவர்கள் பதவியேற்ற குறுகிய காலத்திலேயே 12 திருக்கோயில் குடமுழுக்கு விழா கண்டிருக்கின்றார்கள். இன்னும் சில கோயில்லாம் திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதையும் விரைவிலே குடமுழுக்கு நிகழ்த்த இருக்கின்றார்கள். இது பாத யாத்திரை என்று பார்க்கும்போது அந்த காலத்தில் பாத யாத்திரையாக சென்று அங்கே சமயத்தை பேணி பாதுகாத்தார்கள். அதன் பிறகு நமது தர்மயாதனத்தில் 10வது குருமூர்த்திகள் காசிக்கு வடநாடு சென்று அங்கே திருவருப்பா பாடங்களை எல்லாம் பாடியிருக்கின்றார்கள். அது வடநாடு யாத்திரை தென்னாடு யாத்திரை எல்லாம் இங்கே 10வது சன்னியானம் தேசிய சுவாமிகள் யாத்திரை மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதன் பிறகு 14வது சன்னியானம்லாம் 5வது சன்னியானம் அவர்களெல்லாம் 16வது சன்னியானம் இவங்கெல்லாம் தட்சிண யாத்திரையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். 23வது சன்னியான காலத்தில் அவர்கள் அங்கே சிவிகையிலிருந்து உருந்து அங்கே திருச்சிராப்பள்ளி மதுரை அடுத்தது திருநெல்வேலி இங்கெல்லாம் சென்று தல யாத்திரை மேற்கொண்டு அங்கெங்கே இடத்துல அங்கே பூஜை செய்து அங்கே மக்களை எல்லாம் நல்வழிப்படுத்தக்கூடிய அருணாசையெல்லாம் வழங்கியிருக்கின்றார்கள். அதன் பிறகு 26வது குருமூர்த்திகள் இங்கே ஞானசமுதர் நாவுக்கரசர் போன்று அங்கே பல தலங்களுக்கும் அங்கே குடமுழு விழாவை ஒட்டி சொக்கநாத திருமானோடு பாத யாத்திரையாக சென்று கும்பாபிஷேகம் நிகழ்த்தினார்கள். அதன் பிறகு காலத்துக்கு ஏற்றவாறு அந்த எல்லை அதிகமாக இருப்பதனால் அவர்கள் ஞான ரதம் அமைத்துக் கொண்டு சொக்கநாத பெருமானோடு அங்கே சென்று பல தலங்களையும் கும்பாபிஷேகம் விழாவெல்லாம் நிகழ்த்தி அங்கெங்கே மக்களுக்கு ஆசி வழங்கினார்கள். அதே போல தட்சிண யாத்திரை மேற்கொண்டு அவர்கள் எல்லா இடத்திலும் அவர்கள்
இங்கே அருளாசி வழங்கியிருக்கின்றார்கள். அதனை அடிவொட்டி இப்பொழுது எழுந்துள்ளிருக்கூடிய 27 குருமூர்த்திகளும் இங்கே வைத்தீஸ்வரர்கள் திருக்கடவுர் போன்ற தலங்களெல்லாம் பாத யாத்திரையாகவும் அதன் பிறகு ஞானரத யாத்திரையாகவும் மேற்கொண்டு தமிழகம் மட்டுமல்லாமல் வட மாநிலங்களுக்கும் சென்று யாத்திரை மேற்கொண்டு அங்கங்கே அடியார் பெருமக்களை எல்லாம் ஆற்றுப்படுத்தி நன்மைப்படுத்தக்கூடிய அந்த செயலையெல்லாம் செய்து வருகின்றார்கள் என்ற கருத்தை எல்லாம் பார்க்கின்றோம். இப்படி எண்ணற்ற அங்க செயல்களை எல்லாம் நமது தர்மராஜனத்தினுடைய அருளாட்சி, அதாவது சமய பணியோடு சமுதாய பணியில எல்லா விதமான பணியும் அங்கே தர்மயாதீனம் நீட்டிக் கொண்டிருக்கின்றது என்றெல்லாம் சொல்லி இந்த துறவியர் பேரவை நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து பல காரியங்களை சாதிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த விழாவானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஒற்றுமையோடு நாங்கள்லாம் இந்த தீர்மானத்தை எல்லாம் நிறைவேற்றி எல்லாமல்ல தொக்கநாத பெருமானும் இங்கு மகாதனியார்படி திருவருடன் கிடைக்கக்கூடிய பிரார்த்தி அமைகின்றன.